ஸ்பெக்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ஷேர் பண்ணவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கான இன்றைய வினா, மும்பை இந்தியன்ஸ் எத்தனை முறை ஐபிஎல் கப் வென்றிருக்கிறார்கள்? ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4. இந்த குவஷனுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதனோட ஆன்சரை என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவீல் செய்கிறேன். நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி நியூஸுங்க. சென்னையில் ஜிஎஸ்டி ரோடில் 2 ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று பல்லாவரம், இன்னொன்று வண்டலூர். இந்த 2 ஃப்ளைஓவருமே நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் செப்டம்பர் 17 ஓப்பனிங் செரிமனி நடந்தது. வண்டலூர் ஃப்ளைஓவர்ஸ் 2-way பிரிட்ஜாகவும் பல்லாவரம் யூனி டைரக்ஷனில் பிரிட்ஜாகவும் இருக்குது. தாம்பரத்துலேருந்து 2 hours சென்னை ஏர்போர்ட்டுக்கு போகிறவங்க இந்த பல்லாவரம் ஃப்ளைஓவரை யூஸ் செய்யலாம். இந்த பிரிட்ஜோட லென்த்து 1.5 kilometers. மேலே 3 லைன் பல்லாவரம் ஃப்ளைஓவரில் குறைஞ்சது 5000 வெஹிக்கிள்ஸ் பீகாஸில் போகுவோம். ஜிஎஸ்டி ரோடில் இருக்கிற 3 டிராஃபிக் ஜங்ஷனை, அது என்னென்னா, 1 ஓல்டு இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கம்பெனி, 2 சந்தக்கடை ரோடு ஜங்ஷன், 3 குன்றத்தூர் ரோடு ஜங்ஷனை அவாய்ட் செய்யலாம். சவுத் டிஸ்ட்ரிக்கு வண்டலூர் தான் ஒரு கேட்வேனே சொல்லலாம். வண்டலூர் ஃப்ளைஓவர் பார்த்தா 6-line 2-way பிரிட்ஜாகவும் இதனோட லென்த்து 681 meters இருக்குது. வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்லேருந்து லெஃப்ட் டேர்ன் எடுத்தால் செங்கல்பட்டு வழியாக போகலாம். இல்லைன்னா ஃப்ளைஓவர் கீழே யூ டர்ன் எடுத்து பெருங்குளத்தூர் அடுத்தும் போகலாம். ஜிஎஸ்டி ரோடில் எப்போவுமே குறைஞ்சது 2 kilometer டிஸ்டன்ஸுக்கு டிராஃபிக் கன்ஜெக்ஷன் இருக்கும். மேலே ஏர்போர்ட்டுக்கு போகிறவங்களுக்கும், ஏன் நம்ம ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு ரீச் ஆகிறவங்களுக்குமே கஷ்டம்தான், ஆனால் இப்போ கட்டியிருக்கிற ஃப்ளைஓவரில் கூட்ட நெரிசலை கண்ட்ரோல் செய்ய முடியும்னு எதிர்பார்க்கலாம். சுமார் 165 crore செலவில் இந்த ஃப்ளைஓவர்ஸ் கட்டியிருக்காங்க. என்ன இருந்தாலும் நமக்கு நல்ல ரிலீஃப் கிடச்சதுன்னு நம்பலாம். இந்த மாதிரி நிறைய பிரிட்ஜஸும் ஃப்ளைஓவர் எல்லாமே கட்டினா நமக்கு நல்லது தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் நாம் ஒரு இடத்தை ரீச் செய்ய 1/2 hour முன்னாடியே கிளம்பினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு செகண்டை மிஸ் பண்ணால் கூட நம்ம லைஃபே சேஞ்ச் ஆகிடும். குட்டாகவும் இருக்கும், பேடாகவும் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே பிளான் செய்யுங்க, ஜாலியாக இருங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல் இன் அட்வான்ஸ் தேங்க்ஸ்.